4000 ரூபாய் மட்டையில். ஃபர்ஸ்ட் பால் நோ பால், தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, குட்டியால் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. சிறந்த ஒரு தடுப்பு பணி. 3 ரன் வீசுகிறார். அகல பந்து, அடுத்த பாலை வீசுகிறார் எதிர்க்குள்ள. குட்டி குட்டியில் மட்டையில் பட்டு கிராண்ட் ஒன். குட்டிக்கு வீசப்பட்ட பந்து கிராண்ட் ஒன், மட்டையில் பட்டு 1 ரன்கள் மட்டுமே. அடுத்த பந்து வீசுகிறார், தூக்கி அடிக்கப்பட்டது ஆஃப் சைடில். 1 ஓட்டமா 2 ஓட்டங்களா? 2 ஓட்டங்கள் தனது. அடுத்த பந்து வீசுகிறார் ஆஃப் சைடில், தூக்கி அடிக்கப்பட்டு பந்து 1ஆ 2ஆ? 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து வீசி வருகிறார் குட்டிக்கு. ஒரு ஸ்டார்ட் பால், ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. என்விபி ஒரு ஓவர் முடி. வீசப்படும் பந்து திலகருக்கு. நல்ல பால், டாட் பால். சிறப்பாக பந்து வீசி வருகிறார் ஆஃப் சைடில், தூக்கி அடிக்கப்பட்டு பந்து 4 ரன்களை பெற்று தருமா? 1 ஓட்டமா 2 ஓட்டங்களா? 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து ஆஃப் சைடில், தூக்கி அடிக்கப்பட்டு பந்து 1 ஓட்டமா 2 ஓட்டங்களா? ரன் அவுட். குட்டிக்கு வீசப்படும் பந்து மட்டையில் பட்டு லெக் சைடில். 1 ஓட்டங்களா 2 ஓட்டங்களை பெற்று தருமா? 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து வீசுகிறார் எதிர்கொள்கிறார், அதுவும் மட்டையில் பட்டது. 1ஆ 2ஆ? 2 ஓட்டங்கள். பந்து வீசுகிறார் எதிர்கொள்கிறார் குட்டி. எண்ணிக்கை 17. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து எதிர் திசையில், 6 ரன்கள். அடுத்த பந்து வீசுகிறார் திலகர் எதிர்கொள்கிறார் அகல பந்து. திலகரின் அடுத்த பந்து சிறப்பான பந்து எதிர்கொள்கிறார் தீவூரின் ஆட்ட நாயகன். விடி பாய்ஸ் அணியினரின் சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் திலகர். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? கேட்ச் மிஸ் செய்யப்பட்டது. திலகரின் பந்து மட்டையில் பட்டு ஆஃப் சைடில். 1 ஓட்டமா 2 ஓட்டங்களா? 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து வீசுகிற திலகர் மட்டையில் பட்டது லெக் சைடில். 1ஆ 2ஆ? 1 ஓட்டங்கள். அடுத்த பந்து வீசுகிறார் குட்டியின் அடுத்த பந்து ஒரு சிறப்பான பந்து. அடுத்த பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1ஆ 2ஆ? 1 ஓட்டங்கள் மட்டுமே. 1 ஓட்டங்கள். 5 ரன் 3 பாலுக்கு. குட்டியின் அடுத்த பந்து தேவூர் அணியினர் வெற்றி பெறலாம். குட்டியின் அடுத்த பந்து அதுவும் ஒரு சிறப்பான ஒரு பந்து. 4000 ரூபாய் லாஸ்ட் பந்து. அகல பந்து, இறுதி பந்து, குட்டியின் பந்து மட்டையில். என்விடி பாய்ஸ் அணியினர் வெற்றி வாகையை சூடி.